இம்பார்ட்டன்ட் செஷன். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து கம்பெனி நிறைய விஷயங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிஎம் பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட 24 வருஷம், 24 இயர்ஸ் வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் இன் த நெக்ஸ்ட் நவம்பர் மாதத்தில் நடக்க போகிற பெரிய ப்ரோக்ராமில் 24 வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த 24 வருஷத்தில் வந்து 23 வருஷத்திலும் கம்பெனி இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஜோனுக்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இது வரைக்கும் கம்பெனி பண்ணல. அண்ட் தட் ஆல்சோ வித்தவுட் எனி டிக்கெட்ஸ். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனிவர்சரி செலிப்ரேஷன் எல்லாம் நமக்கு கம்பெனி பெரிய லெவலில் நம்ம கொண்டாடும் போது கூட 500 ரூபீஸ் டிக்கெட் வச்சு தான் கம்பெனி அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றீங்க. இப்போ ஐ பிலீவ் நான் வந்து சுஜி சார் கிட்டேயும் முர்த்தி சார் கிட்டேயும் எல்லாம் பேசும்போது அவரு சொன்ன விஷயம், ப்ரீவியஸ்லி அப்படின்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் கம்பெனி வந்து இதே மாதிரி ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷன் கம்பெனி கொடுத்த டைமில் டிக்கெட் வச்சு தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அது வந்து ஜோன் வைஸ் கிடையாது, வி நீட் டு ட்ராவல் நிறைய இடத்துல போய், நம்ம ஹைதராபாத்ல ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல போய் தான் நம்ம எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கம்பெனி பண்ற நமக்கு வந்து நமக்கு ஆர்சிஎம் பிஸ்னஸ் க்ரோ ஆயிருக்கு, நமக்கு லீடர்ஸ் க்ரோ ஆயிருக்காங்க, ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து அவரோட என்ன சொல்லலாம் அவரோட பெருமை வந்து இப்ப காமிக்கிறாங்க. தேர் ஆர் லாட் மெனி ஒவ்வொரு இடத்திலும், நம்ம தமிழ்நாடு பார்த்தாலும் கேரளாவில் பார்த்தாலும் கர்நாடகா பார்த்தாலும் எல்லா இடத்திலும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் வந்து நம்பர் ஒன்னான ஆளுங்க இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஈச் அண்ட் எவ்ரி சவுத் இந்திய ஸ்டேட் இஸ் எ நெசசிட்டி ஃபார் ஆர்சிஎம் பிஸ்னஸ். ஆர்சிஎம்ல வந்து ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி ஆனா கூட அந்த கம்பெனிக்கு வந்து இப்போ ஏற்றும் அதிகம் தேவையானது சவுத் இந்தியாவில் இருக்கிற லீடர்ஸ் தான், அது கம்பெனிக்கும் தெரியும். ஸோ அதனால இப்ப கம்பெனியே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சவுத் இந்தியாக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அவர் நம்ம பொறுப்பு தான் அந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுற மாதிரி ஆளுங்களை கொண்டு வருது. ஸோ டுடே இட் இஸ் ஆக்சுவலி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. வரப்போற நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸுக்குள்ள நமக்கு இங்க தமிழ்நாடு அதே மாதிரி சவுத் இந்தியாவில் நடக்க போற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பற்றி டீடைல்ஸ் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய கம்பெனி கொடுத்துருக்க நிறைய டார்கெட்ஸ் இருக்கு, அந்த டார்கெட் வந்து நம்ம என்னென்ன டார்கெட் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணணும் வரப்போற இந்த 10 நாள், நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி வி கோட் 240 அவர்ஸ், 240 அவர்ஸ் இருக்கு. காமராஜ் சார் சொன்னாங்க, எஸ் வி கோட் 240 அவர்ஸ். நம்ம பாருங்க இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம பார்த்தா 1 மந்த், நம்ம டோட்டல் 1 மந்த் எடுத்தா கூட அதுல எத்தனை அவர்ஸ் வந்து நம்ம ஆர்சிஎம்ல நம்ம கொடுக்குறாங்க. To work in RCM, how many hours we are really working for RCM. So, நம்ம டோட்டல் வந்து நம்ம எடுத்தா மேபி வந்து 10 hours கூட ஆர்சிஎம்காக ஒரு மந்தில் செலவு பண்ற லீடர்ஸ் கூட நிறைய ஆளுங்க இருக்காது. ஸோ இனி வந்து நம்ம கையில் 240 hours இருக்க சொன்னா தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் எ பர்சன் டு பிகம் ஏ பெரிய அச்சீவரா மாறதுக்காக அந்த 240 hours போதும். ஸோ அந்த அவர்ஸ் வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நான் பேச போறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சின்ன கதை சொல்றேன். ஒரு நாளில் வந்து நம்ம சென்னைக்கு ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஆள் ஒரு நபர் இருந்தாங்க. அவர் வந்து அமெரிக்காவில் வேலை செய்யற ஒரு சென்னை ஆள். அப்போ சென்னையிலேருந்து அவர் அமெரிக்கா போய் வேலை செய்து ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, அவரோட அமெரிக்காவில் இருக்கிற அவரோட பாஸ் அவரோட ஒரு யூஎஸ் சிட்டிசன் ஒரு ஒரு இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணேன்னா, சரி எனக்கு வந்து உங்களோட சென்னை விசிட் பண்ணணும், எனக்கு வந்து சென்னையில் வந்து அங்கே இருக்கிற உங்களோட சாப்பாடெல்லாம் சாப்பிடணும், ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என்ன சென்னைக்கு கூட்டிட்டு கொண்டு போங்க. நம்ம சுரேந்திர வட்சரெல்லாம் சொல்கிற மாதிரி சென்னையோட சாப்பாடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் வெரி ஃபேமஸ். ஸோ அமெரிக்கக்காரனுக்கு வந்து சென்னை சாப்பாடு சாப்பிடணும், எனக்கு உங்களோட வீடு பார்க்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த அமெரிக்கக்காரனை கூட்டி அந்த சென்னையில் வேலை செய்கிற அந்த ஆளு கொண்டு வந்தாங்க சென்னைக்கு. சென்னைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஹோட்டலில், அவர் சரி அவருக்கு சாப்பாடு வேணும்ல, அப்போ சரி சாப்பாடு சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் கொண்டு போகும்போது கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னேன், அவருக்கு வந்து நம்ம ஹோட்டலில் வந்து நமக்கு இது நம்ம நிறைய நம்ம தமிழ்நாடோட ஃபீஸ்ட் இருக்குல்ல, அதுல வந்து என்னென்ன பொருள் இருக்கு, அதை எப்படி சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் மோர் சாப்பிடணும், அதுக்கப்புறம் ரசம் சாப்பிடணும், அதுக்கு முன்னாடி சாம்பார் வரும், பருப்பு வரும், அது வரும், இது வரும், பொரியல் வரும், இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லி கொடுத்து. அப்ப என்ன வந்து அவருக்கு தெரியாத இருக்க கூடாதுல்ல, ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவர் என்ன பண்ண ஒரு ஹோட்டலில் போய் அவரை சாப்பிட வச்சேன். ஸோ சாப்பிடும்போது அவர் வந்து என்ன பண்ணனா, நம்ம நம்ம அமெரிக்கக்காரன் வந்து நம்ம கையால சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாங்க, ஸோ பயங்கர மெதுவாக தான் சாப்பிடுறேன், இட் இஸ் டேக்கிங் வெரி மச் டைம் டு ஈட் த ஃபுட், நிறைய ஃபுட் இருந்தாங்க அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் டைம் எடுத்தேன். அப்போ நம்ம சென்னைக்காரன் வந்து திடீர்னு எல்லாமே சாப்பிட்டு அவர் என்ன சொன்னேன், நான் போயிட்டு கை கழுவிட்டு வர சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அவர் போனேன். போய் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது அவர் வந்து நம்ம அமெரிக்கக்காரன் ஹேண்ட் வாஷ் தான் பண்ண போறதில்ல, அவர் எல்லாம் வந்து டிஷ்யூல தான், டிஷ்யூல எல்லாம் வந்து கையெல்லாம் தொடச்சு சரி பில்லு நான் பே பண்ணுறேன் சொன்னேன். இப்போ பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆள் நம்ம சென்னைக்காரன் கேட்டேன், எப்படி இருந்தாங்க ஃபுட்டு, எப்படி இருந்தாங்க, நல்ல ஃபுட்டா பிடிச்சதா உங்களுக்குன்னு கேட்டேன். அப்போ அவர் தான் பிரமாதமான ஃபுட்டு, த ஃபீஸ்ட் வாஸ் டெலிஷியஸ், இட் இஸ் வெரி டெலிஷியஸ். ஆனால் வந்து அதோட சாலடு மட்டும்தான் கொஞ்சம் மோசமான சாலடு, அது வந்து எப்படி அது சாப்பிடவே முடியலை,
அந்த மாதிரி சாலட்ல இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னேன், சென்னைக்காரன் கேட்ட சாலட், அதுல வந்து சாலட் நம்ம யாருமே வந்து சாலட் சப்ளை பண்ணல, சாலட் எங்க இருந்தாங்க? ஆமா, அந்த ஒரு இலை போட்டா இல்ல லாஸ்ட், அந்த இலைக்கு மேல தானே இது எல்லாமே போட்டது. ஸோ அந்த வாழையில வந்து சாலட் நினைச்சு அந்த அமெரிக்கக்காரரை சாப்பிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த கை கழுவுறதுக்காக போன அந்த டைம்ல அது மட்டும் தான் சொல்லி கொடுக்காம இருந்தது, எல்லாமே சொல்லி கொடுத்தேன். இதை எப்படி சாப்பிடணும், பாயசம் எப்படி சாப்பிடணும், லாஸ்ட் சாப்பிட வேண்டியது எது, ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டியது எது, எல்லாமே சொல்லி கொடுத்தேன். ஆனா இது வந்து இலையில தான் நம்ம இது சர்வ் பண்ண போறேன், அது வந்து ஒரு பிளேட் மாதிரி யூஸ் பண்ணுங்கிற விஷயம் மட்டும் அவர் சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால என்ன பண்ண, அந்த அமெரிக்கக்காரர், ஏன்னா அந்த அமெரிக்கால எல்லாம் பார்த்தா நிறைய இலை நம்ம இருக்கும் இல்ல, நம்ம நிறைய சாலட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அந்த லீஃப் வந்து சாலட் நினைச்சு லாஸ்ட் வந்து அது அப்படியே சாப்பிட்டேன். நான் இந்த கதை எதுக்கு சொல்லி தந்தேன்னா, நம்ம ஆர்சிஎம்குள்ள நம்ம பார்க்கும்போது நிறைய ஆளுங்க பண்ற தப்பே இதுதான். அப்படின்னா எல்லாமே தெரியும், ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுக்காம இருந்தா, இல்லைன்னா அவருக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கிடைக்காம இருந்தா இதே மாதிரி இலைய சாப்பிட போறாங்க. ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணிடும் அவரு, ஐயோ அந்த அது அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க சொல்லியா சார், நீங்க அதை சொல்லி கொடுக்கணும் இல்ல, அப்பதானே எனக்கு புரியும். அந்த மாதிரி சொல்ல லீடர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் எஸ்பெஷலி வந்து இன்னைக்கு நடக்க போற ப்ரோக்ராம், பிகாஸ் எவ்ரி திங் யூ நோ. இன்னைக்கு இப்ப லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆர்சிஎம் கம்பெனில இருந்தும் நம்ம மூர்த்தி சார் வந்த போது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்காங்க. பட் ஒன்ஸ் அகெயின் ஒரு ரீகேப் அந்த மாதிரி நமக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த வாட்டி வந்து நமக்கு தெரியும் கம்பெனியோட சவுத் இந்தியா செலிப்ரேஷன், ஜோனல் செலிப்ரேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் கேரளா. கேரளா தான் வந்து ஜோனல் செலிப்ரேஷன் நடக்க போறாங்க, பிகாஸ் பெரிய கூட்டம் வந்து நமக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது நம்ம கேரளாவில தான். ஸோ இந்த வாட்டி ஜோனல் செலிப்ரேஷன் வந்து செலிப்ரேட் பண்ண போறது கேரளாவில தான். ஆனா இந்த வாட்டி சின்ன வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம மேக்சிமம் ஒரு பெரிய கூட்டம் நம்ம சொன்னா நம்ம சிஆர் நம்ம கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கன்வென்ஷன் சென்டர் தான் பெரிய ஒரு கூட்டம் நம்ம பார்த்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 5000க்கு மேலே ஆளுங்க இருக்கிற ஒரு கூட்டம் தான் கேரளாவில் பண்ணது. ஆனால் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு டபுள் அப் த நம்பர்ஸ். நம்ம வந்து 5000லேருந்து 10,000 பேரோட ஆளுக்கு நம்ம போக போகிறாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் அவர் ஜோனல் செலிப்ரேஷன் கேரளா அட் அட்லக்ஸ் கன்வென்ஷன் சென்டர். அட்லக்ஸ் கன்வென்ஷன் சென்டர் சொன்னால் டோட்டல் நம்ம ஏஷியா, டோட்டல் நம்ம ஏஷியாவில் பார்க்கும்போது ஒரு 10 பெரிய கன்வென்ஷன் சென்டர் எடுத்தா, சூப்பர் கன்வென்ஷன் சென்டர் எடுத்தா, அதில் வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டர் தான் அட்லக்ஸ் கன்வென்ஷன் சென்டர். இப்போ நம்ம அங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏஆர் ரமன் ஷோ, ஃபிலிம் ஃபேரோட ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுற இடம் தான் அட்லக்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட ஐபிரியும் நம்ம நார்மலி சிஆர்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு 5 லேக்ஸ் to 7 லேக்ஸுக்குள்ள நம்ம டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் 35 லட்சத்துக்கு மேலே இந்த அட்லக்ஸ் சென்டருக்கு வந்து நம்ம செலவு பண்ணணும். ஸோ அவ்வளோ 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு, அது நம்ம யூ ஆல் நோ தட் நமக்கு டிக்கெட் வச்சு பண்ணுற ப்ரோக்ராம் கிடையாது, நமக்காக வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து கம்பெனி கொண்டு வர போகிறாங்க. வி ஆர் கோயிங் டு ஹேவ் எ பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் எவர் டன் இன் சவுத் இந்தியா இந்த வாட்டி நடக்க போகிறேன். ஸோ அந்த ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் இருக்குது, நான் லெட் மீ ஷேர் த ப்ரெசன்டேஷன். அந்த அட்லக்ஸ் கன்வென்ஷன் சென்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நமக்கு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். ரைட், चाहता है चमकाते हैं, चिल्लाते हैं अपने रास को, ये खुशी रहे रोशनी रहे अपने रास को, चमकाते हैं चिल्लाते हैं दिल चाहता है, ये खुशी रहे रोशनी रहे दिल चाहता है। कैसा अजब ये सफर है, सोचो तो हर एक ही बेखबर है। उसको जाना किधर है, जो वक्त आए जाने क्या दिखाए। चलता है अभी न भी
in the mix. Give me some time to think. I'm in the bathroom looking at me. Facing the mirror is all I need. Wait until the reaper takes my life. Never gonna get me out alive. I will live 1,000,000,000 lives. Yes, so that was Adlux Convention Center. Okay, so நம்ம ஜோனல் செலிப்ரேஷன் வந்து இந்த வாட்டி அட்லெக்ஸ் கன்வென்ஷன் சென்டர்ல நடக்க போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல வந்து மோர் தேன் 10,000 பீப்புள் கேன் அட்டன் திஸ் ப்ரோக்ராம். 10,000 பேருக்கு மேல சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ மேக்சிமம் அச்சீவர்ஸ் வந்து நமக்கு இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வர முடியும். ஆகஸ்ட் 25 தான் இந்த ப்ரோக்ராம் நடக்க போறாங்க. ஆகஸ்ட் 25 எல்லாரும் வந்து நம் இது நோட் பண்ணுங்க. ஸோ இது வந்து கொச்சின்ல இருக்காங்க, கேரளா கொச்சின்ல இருக்கு. நீங்க கொச்சின்ல வந்தாலும் அதே மாதிரி திருச்சூர் ரெண்டு இடத்துல டிக்கெட் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வர முடியும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அட்டன் பண்றதுக்காக நமக்கு டார்கெட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டோட்டல் 4,500 பிவி இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் மே ஜூன். ஏப்ரல் மே ஜூன் மாதம் சேர்த்து 4,500 பிவி பண்ற ஆளுங்களுக்கு தான் இந்த ப்ரோக்ராமில் வந்து அட்டன் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியாது. எகைன் நான் சொல்றேன், ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல செல்ஃப் ஐடியில வந்து 4,500 பிவியோட செல்ஃப் பர்ச்சேஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி இருக்கு. அதர்வைஸ் இப்ப வந்து ஏப்ரல் மேல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னு, அதனால வந்து 4,500 பிவி இந்த மாதம் பண்ண முடியல. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன பண்ணலாம், ஜூன் மாதத்துல வந்து 2,000 பிவியோட பர்ச்சேஸ் பண்ணுங்க. தட் மீன்ஸ் இந்த மாதம் 2,000 பிவியோட செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். டோட்டல் 1,000 பிவி இன் ஜூன் ஓன்லி ஃபார் த நியூ ஜேர்னி ரீஆக்டிவேஷன். நமக்கு இருக்கிற அப்படின்னா புது ஆளுங்களுக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஆளுங்க ரீஆக்டிவேட் ஜேர்னிஸ்ல வந்து ரீஆக்டிவேட் பண்ற ஆளுங்களுக்கும் வந்து 1,000 பிவியோட பர்ச்சேஸ் இருந்தால் மட்டும் போதும், அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம அட்டன் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன நடக்க போறாங்க, ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல இருக்கிற எல்லா நியூ அச்சீவர்ஸுக்கும் வந்து செலிப்ரேஷன் இருக்கு. எல்லா கிளப் அச்சீவர்ஸுக்கும் அப்படின்னா டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப் அச்சீவர்ஸுக்கு வந்து செலிப்ரேஷன் இருக்கு. ஹையஸ்ட் பர்ச்சேஸ் செலிப்ரேஷன், ஏற்றவும் அதிகம் பர்ச்சேஸ் பண்ற கேட்டகரி அப்படின்னா கீசோல், நியூட்ரி சார்ஜ், காமோ ரேசனோல், ஸ்வச்சா, இந்த மாதிரி துளசி பெயிண்ட், இந்த எல்லா கேட்டகரியிலும் வந்து ஏற்றவும் அதிகம் பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு ஹையஸ்ட் பர்ச்சேசஸ்க்கு வந்து செலிப்ரேஷன் இருக்கு. டாப் 3 பர்ச்சேசர் ஜோன் வைஸ் அப்படின்னா ஒரு ஜோன்ல இருந்து மூணு பர்ச்சேசருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போறாங்க. டாப் 3 வண்டர் வேர்ல்டு, வண்டர் வேர்ல்டு கியூக்கு, டெப்போட்டுக்கு வந்து அவார்டு கொடுக்க போறாங்க. டாப் 3 கேஎஸ்ஓ கீசோல் அவுட்லெட்டுக்கு வந்து அவார்டு கொடுக்க போறாங்க. டாப் 3 துளசி பெயிண்ட் அவுட்லெட்டுக்கு வந்து அவார்டு கொடுக்க போறாங்க. டாப் 3 ஹோம் டெலிவரி ஸ்டோருக்கு வந்து, ஏற்றோம் அதிகம் ஹோம் டெலிவரி பண்ற ஃபர்ஸ்ட் 3 ஸ்டோருக்கு வந்து கம்பெனி அவார்டு கொடுக்க போறாங்க. நியூ ராயல்ட்டி அண்ட் டெக்னிக்கல் அச்சீவர்ஸோட செலிப்ரேஷன் அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் வந்திருக்கிற ராயல்ட்டி அண்ட் டெக்னிக்கல் அபோ லீடர்ஸுக்கு வந்து மேடையில் வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்க போறாங்க. வைட்டல் அண்ட் வைட்டல் அப்படின்னா வைட்டல் லெவலில் ஓப்பனர் அண்ட் அபோ அப் டு ஸ்டார் வரைக்கும் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து லக்கி ட்ரோ கான்டெஸ்ட் இருக்கு. அப்படின்னா 10 பேருக்கு வந்து 10 ஸ்மார்ட் போன் கம்பெனி வந்து லக்கி ட்ரோல கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற உடான் கேட்டகரியில ரெஜிஸ்டர் பண்ண ஆளுங்க, நிர்ஜராவில வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஆளுங்க, நிர்பயில் ரெஜிஸ்டர் பண்ண ஆளுங்க, நம்ம புதுசா வந்திருக்கிற வீர வீராங்கனை கேட்டகரி எல்லா ஆளுங்களுக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஜோனல் ப்ரோக்ராம், டோன்ட் மிஸ் திஸ் எவர். ஏன்னா நம்ம எல்லாரும் பாருங்க, நான் அகெயின் சொல்றேன், இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துல வந்து நம்ம ஆளுங்களை கொண்டு வரும்போது பாருங்க, ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னு கேட்டா, ஒரு ஆர்சிஎம்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய ப்ரோக்ராம் வந்து நம்ம அவரை அட்டன் பண்ணாம வச்சா அவருக்கு வந்து நம்ம சொல்லுற விஷயம் அவருக்கு புரியாது. 10,000 மெம்பர்ஸ் அட்டன் பண்ற ஒரு ப்ரோக்ராம் சவுத் இந்தியாவில் நடக்கும்போது அந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஆளுங்கள் அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி ஃப்ரீயா வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு ஒரு விஷன் வரும், எஸ் நான் நினைச்ச மாதிரி இல்லை, ஆர்சிஎம் சம்திங் பிக், நான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதுக்கு மேலே ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்காங்க. இவ்வளோ ஆளுங்களா, இத்தனை இவ்வளவு பெரிய கூட்டமா, இத்தனை ஆளுங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா, இத்தனையும் அதிக அவார்ட்ஸா, இந்த மாதிரி வந்து அவரோட ஒரு விஷன் வந்து அவருக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெவர் எவர் மிஸ் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கு, நமக்கு இந்த ஜோன ப்ரோக்ராம்ல இப்போ நம்ம சொன்ன நம்ம இந்த க்ரைட்டீரியா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4,500 பிவி ஏப்ரல் மே ஜூன்
கூட சேர்ந்து 4500 ரூபாய் பண்ணா போதும். ஆனா இதிலும் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. 10,000 தான் மேக்ஸிமம் வந்து அந்த ஹாலோட கெப்பாசிட்டி. ஸோ மேபி இட் வில் கோ பியாண்ட். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இதே ப்ரமோஷன் வந்து கேரளாவில் இருக்காங்க, கர்நாடகாவில் பண்ண போறாங்க, ஆந்திர பிரதேஷில் பண்ண போறாங்க, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் தான் அவருக்கு என்ட்ரி கிடைக்கும். அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டோட்டல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராம்ல வந்து நமக்கு இடம் கிடைக்க போறது இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஆளுங்களை வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி இம்மிடியட்லி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம்ல நமக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும், அந்த ப்ரோக்ராம் நமக்கு அட்டன் பண்ண முடியும். ஒன்று, அதே மாதிரி நம்ம சவுத் ஜோனுக்காக கம்பெனி வந்து ஸ்பெஷல் ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷன் கம்பெனி கொடுக்க போறாங்க. ஸோ இன் தமிழ்நாடு யூ கேன் சி தட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர், செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவநாய பவனார் லைப்ரரி ஹாலில் சென்னையில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போறாங்க. அவர் ஏற்கனவே இப்போ கம்பெனிக்கு கொடுத்துருக்கிற ஹால் வந்து தேவநாய பவனார் ஹால் தான். நம்ம வந்து லீடர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி கொஞ்சம் கூட ஆளுங்களை நமக்கு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு கொண்டு வர முடியும்னா வி கேன் சேஞ்ச் தட் திஸ் ஒன், நமக்கு அந்த வெனியூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது இந்த மாதம் ஜூன் மாதத்துல நம்ம எல்லாரும் பண்ற டார்கெட் வச்சுதான் நமக்கு அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எத்தனை ஆளுங்க இருக்கு, அதுல எத்தனை பேரை கொண்டு வர முடியுங்கிற டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் க்ளோசிங் ஆஃப் ஜூன் மந்த், இந்த மாதம் க்ளோசிங் பண்ணதுக்கு அப்புறம் டெஃபினெட்லி வேணும்னா நமக்கு வேணுங்கன்னா ஒரு 1000 பேர் உட்கார முடியுற ஒரு ஹால் கூட நமக்கு பிளான் பண்ண முடியும் தமிழ்நாட்டில். தட் இட் ஆல்சோ வீ கேன் டூ. இது இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கும் சேம் க்ரைட்டீரியா தான். இந்த மாதம் வந்து ஜூன் மாதம் ஏப்ரல் மே ஜூன் மாதம் சேர்த்து 4500 பிவி செல்ஃப் ஐடியில் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்கேஸ் அந்த மாதிரி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த மாதம் ஜூன் மாதத்துல 2000 பிவியோட செல்ஃப் ஐடி பர்ச்சேஸ். இதுதான் இந்த ஜோனல் செலிப்ரேஷன். அப்படின்னா நம்ம ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷன் நம்ம தமிழ்நாடுல அட்டன் சென்னையில் அட்டன் பண்ணோம்னாலும் இதுதான் நம்ம மினிமம் க்ரைட்டீரியா. ஸோ எல்லா ஆளுங்களும் வந்து மேக்ஸிமம் இந்த ப்ரோக்ராமில் வந்து மேக்ஸிமம் ஆளுங்களை கொண்டு வாங்க. ஸோ ஒன் செகண்ட் ஐ எம் டெல்லிங் யூ, செப்டம்பர் 1ஆம் தேதி சண்டே தேவநாய பவனார் ஹாலில் நம்ம 1008 மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற நிறைய வாட்டி நம்ம கோபா சாருடைய மதே மூர்த்தி சாருடைய சாரி நம்ம டைமண்ட் பட் சாருடைய ப்ரோக்ராம் நிறைய வாட்டி நம்ம அங்கே பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஏ சூப்பர் ஹால். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அது கொஞ்சம் கூட ரினோவேஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கூட பெரிய லெவலில் அது மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிலும் வந்து மேக்ஸிமம் ஆளுங்களை நம்ம கொண்டு வரணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சி பிசினஸ் வந்து ரன் பண்றதே மெயின்லி நம்ம வந்து 10% நம்ம பேசினா பாது 90% வந்து நம்ம ப்ரொடக்ட் பேசுவீங்க. ஸோ அந்த ப்ரொடக்ட் வந்து பேச வைக்கணும்னா அந்த ப்ரொடக்ட் என்னென்ன பேசுறங்கிறது ஆளுங்களுக்கு வந்து புரியணும்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆளுங்களை கொண்டு வரணும். கேரளாவில எல்லாம் வந்து நம்ம ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய ப்ரோக்ராம், 1000 பேர் உட்கார ப்ரோக்ராம், 2000 பேருடைய ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய நடக்கிறாங்க கேரளாவில். ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து பெரிய லெவல்ல எங்கேயும் நம்ம பண்ணல. இவன் பண்ணா கூட வந்து ஏதாவது ஒன்றரை கியூக்கில் ஒரு 10 பேர், 30 பேர், ஒரு 50 பேர் உட்கார்ந்து பண்ற ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எல்லாம் நடக்கிறீங்க. ஸோ ஒரு கம்பெனியும் நடத்துகிற ஒரு சூப்பரான ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்காக இந்த வாய்ப்பு வந்து சரியா வந்து நீங்க எல்லாரும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் அடுத்த ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இன் டெல்லி. இந்த ஜூலை 7ஆம் தேதி டெல்லியில வந்து கம்பெனியோட ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் கம்பெனி இஸ் கோயிங் டு டூ. அப்படின்னா நமக்கு லாஸ்ட் இயரும் அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2023ல, அண்ட் வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அகைன் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் திஸ் இயர். இந்த வருஷம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் எகைன் நம்ம பண்ண போறாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து அதோட கிரைட்டரியா யாருக்கு வேணாலும் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியும். ஆனா மேடையில ஏறணும்னா ஏஜ் ஷுட் பி பிலோ 30, 30 வயதுக்கு கீழே ஏஜ் இருக்கிற ராயல்டி அண்ட் டெபோ அச்சீவர்ஸுக்கு வந்து மேடையில நமக்கு ரெக்கக்னேஷன் இருக்கு. ஏஜ் பிலோ 30 நியூ ராயல்டி அண்ட் டெபோ இப்போ புதுசா வந்திருக்கிற அப்படின்னா ஜூன் மாதத்திலே, அதே மாதிரி மே மாதத்துல லாஸ்ட் ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல வந்திருக்கிற புது ராயல்டி அண்ட் டெபோ அச்சீவர்ஸ் 30 வயதுக்கு கீழே இருந்தா அவருக்கு வந்து ஸ்டேஜ்ல ரெக்கக்னேஷன் இருக்கு வித் ட்ராஃபி. அவருக்கு ரெக்கக்னேஷன் இருக்கு. எமரால்ட் அண்ட் டெபோ ஆக்டிவ் ஃபேமிலி அப்படின்னா இப்ப நம்ம காமராஜ் சார்ல இருக்கிற மாதிரி காமராஜ் சாரும் அவரோட பையனும் நம்ம கிருபாகரன் ரெண்டு பேரும் ஆர்சிஎம்ல வேலை செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிற ஃபேமிலிக்கும் வந்து மேடையில ஏறி பேசுறதுக்காக வாய்ப்பு கம்பெனி கொடுக்குது. அண்ட் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு யாருக்கு வேணாலும் அந்த ப்ரோக்ராமுக்கு வரலாம், நோ இஷ்யூ அட் ஆல். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து டெல்லியில நடக்க போறாங்க. ஸோ நமக்கு தமிழ்நாடு எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நிறைய ஆளுங்க வந்து அவரோட குழந்தைக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்சிஎம்மாருக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா தட் கை அந்த குழந்தை வந்து அந்த இந்த பெரிய இந்த ஆர்சிஎம்மோட ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி பையனுக்கு வந்து என்னோட பையனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், என்னோட பொண்ணுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படி யோசிக்கிற அப்பா அம்மா இருந்தா டெஃபினெட்லி வந்து அவரோட பையனை கூட்டி குழந்தை அந்த பொண்ணை கூட்டி இந்த ப்ரோக்ராம் மட்டும் அட்டன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவருக்கு இந்த பிசினஸ் மேல ஒரு நம்பிக்கை அவருக்கு வரும். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ப்ரோக்ராம் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டைமண்ட் சுரேந்திர பட் சாரோட ட்ரைனிங்.
நமக்கு வந்து இந்த மாதம் 2ஆம் தேதி நம்ம தமிழ்நாடுவில வந்து ஒரு அச்சீவர் செலிப்ரேஷன் பிளஸ் டயமண்ட் சுரேந்திர பட் சாரோட ட்ரெயின் நமக்கு கிடைச்சாங்க. ஆனா எகெயின் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 27ஆம் தேதி பெங்களூர்ல வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போறாங்க. ஸோ ட்ரெயின் யுவர் பிரெயின் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டயமண்ட் சுரேந்திர பட் சாரும் நம்ம கோபகுமார் சாரும் சேர்ந்து பெங்களூர்ல நடத்த போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஜூலை 28ஆம் தேதி சண்டே கேரளா அண்ட் தமிழ்நாடோட ஸ்பெஷல் அச்சீவர் செலிப்ரேஷன் நடக்க போறாங்க. ஸ்பெஷல் அச்சீவர் செலிப்ரேஷன் அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்த எல்லா ஆளுங்களுக்கும் அப்படின்னா ஓப்பனர் அண்ட் எபோவ் இருக்கிற எல்லா லீடர்ஸுக்கும் வந்து ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் ப்ரோக்ராம் கேரளாவில் நடக்க போறாங்க. தட் இஸ் ஆல்சோ இன் ராஜகிரி ஆடிட்டோரியம். இதுக்கு முன்னாடி வந்து ராஜகிரி ஆடிட்டோரியம் விசிட் பண்ண லீடர்ஸுக்கு தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம். இட்ஸ் எ சூப்பர்ப் ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து டயமண்ட் பட்ஸாரோட முன்னாடி வந்து நமக்கு எகெயின் ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. ஓப்பனர் அண்ட் எபோவ் இருக்கிற எல்லா அழகைக்கும் ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் வந்திருக்கிற எல்லா அச்சீவர்ஸுக்கும் வந்து ரெக்கக்னேஷன் இருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஸோ எல்லா ஆளுங்களும் வந்து இந்த மாதம் ஜூன் மாதத்தோட அச்சீவ்மெண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஜூன் மாதத்துல வரப்போற எல்லா ஓப்பனர் அண்ட் எபோ அச்சீவர்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஜூலை 28ஆம் தேதி கேரளாவில ராஜகிரி ஆடிட்டோரியத்துல நம்ம சுரேந்திர பட் சாரும் சுஜித் சாரும் நம்ம ஸ்டார் ரூபி சுஜித்குமார் சாரு சஃபயர் சிகாரமூர்த்தி சாரு அண்ட் டெஃபினெட்லி ரூபி ரஞ்சித் சார் ஆல்சோ பி தர். நம்ம எல்லாரும் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் அடுத்த மாதம் பண்ண போறேன். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணோம், இந்த மாதம் ஏப்ரல் மே மாதத்துல மிஸ் பண்ண ஆளுங்க ஜூன் மாதத்திலாவது வந்து அவரோட பின் லெவல் சேஞ்ச் பண்ணுங்க. ஓப்பன் அண்ட் அபோவ் அண்ட் தெர் இஸ் நாட் டார்கெட் ஃபார் த என்ட்ரி. நார்மலி வந்து கேரளாவில் ப்ரோக்ராம் நடக்கும்போது எஸ்பெஷலி ராஜகிரி ஆடிட்டோரியத்தில் ப்ரோக்ராம் நடக்கும்போது மினிமம் டைமண்ட் கிளப்பர்ஸ் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கேட்டகரியில வந்து 2000 PV அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க. பட் ரைட் நோ ஒரு டார்கெட்டும் இல்லை, ஜஸ்ட் நீங்க டிக்கெட் எடுத்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணா மட்டும் போதும். ஸோ இந்த வாட்டி நிறைய கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வென் யூ ஆர் அன் அச்சீவர், நீங்க ஒரு அச்சீவரா வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு என்ட்ரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, மேக்சிமம் ஆளுங்களை இந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ண வைங்க.